ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகனா இல்லம். இன்றைக்கி செவப்பரிசி இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒன்றாளாக்கு செவப்பரிசியை எடுத்து 2-3 hours ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஜென்ரலாகவே 1 அளவுக்கு அரிசிக்கு 3/4 வெல்லம் போட்டால் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நான் 1/2 அளவுக்கு அரிசி எடுத்திருக்கனால 1/2 அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் இனிப்பு ஜாஸ்தி சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. 1/4 முடி அளவுக்கு தேங்காவை துருவி எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் மிக்சியில் அரைச்சி கூட எடுத்துக்கலாம், கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்வீட் டிஷ்ஷுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும். 2 pinches அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. 1/2 teaspoon ஏலக்காய் தூள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்க போகிறோம். எதுக்காகன்னா, வெல்லத்தில் மண் தூசியெல்லாம் இருக்கும், அதனால் அடுப்பில் வச்சு வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு, தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. செவப்பரிசியை கழுவி மிக்சியில் சேர்த்துக்கிறேன். இப்போது அரிசியை அரைக்கிறதுக்காக 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஆல்ரெடி வெல்லம் கரைக்கிறதுக்காக 1/2 டம்ளர் தண்ணி அதில் சேர்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் அரைக்கணும். இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இட்லி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கடாயில் சேர்த்து வேக வைக்க போகிறோம். கரைச்சி வச்ச வெள்ளத்தையும் வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். இதுலேயே உப்பு, ஏலக்காய் தூள், துருவி வச்ச தேங்காய் எல்லாத்தையும் இப்போவே சேர்த்துக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் சேர்த்தா பெசையிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போது அடுப்பு பற்ற வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கட்டி விழுந்தாலும் பரவாயில்ல, கைவிடாமல் கிண்டணும். மாவு நல்லா வெந்ததுக்கப்புறமா கையில் எண்ணெயோ அல்லது தண்ணியோ தொட்டுக்கிட்டு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இட்லி குக்கரில் 1-15 minutes வேக வச்சு எடுத்துக்கலாம். கையில் நெய் தொட்டுக்கிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ 1 tea பிடி கொழுக்கட்டை செஞ்சு ஸ்டீமரில் வச்சிடலாம். 15 minutes வேக வச்சு எடுத்துக்கலாம். செவப்பரிசி உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட்ஸ்க்கு கூட கொடுக்கலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. க்ளோஸ் பண்ணிடுவேன். 15 minutes கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு டச் பண்ணி பாருங்கள்.
வெந்துடுச்சுன்னா உங்கள் கையில் ஒட்டாது. இப்போ வெந்துடுச்சு. நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஹெல்த்தியான டேஸ்டியான சிவப்பரிசி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மோகனா இல்லம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.